ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2019 வெளியான ஒரு ஆர்ஆர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இறந்து போன ஒரு நபரை ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரை நம்ம ஹீரோ ஹீரோயினே கூப்பிடுவோம். ஹீரோயின் பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. படிக்கட் கிட்ட வரும்போது தெரியாம பாடியை கீழே விட்டுருவாங்க. இப்ப ஹீரோயின் மேல அந்த பாடி வந்து மேல விழுது, இவங்களும் பயந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ரெண்டு பேருமே தூக்கிட்டு கார் கிட்ட வராங்க. இப்ப ஹீரோவும் பாடியை காரோட பின்னாடி சீட்ல வச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின்கோ நடந்ததெல்லாம் நினைச்சு செம்ம பயமா இருக்கு. இப்ப ஹீரோவும் யாரோ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சு, உடனே டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. என்னோட இடத்துக்கு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். இவரும் அந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா திடீர்னு எதிரே இவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் வரான். இவனை பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. கார் சவுண்ட் கேட்டது, அதனாலதான் இங்க வந்தேன். எங்க மேடம் இந்த டைம்ல கிளம்புறீங்க அப்படின்னு கேக்குறான். இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க கிட்ட வேற ஒரு வேலையை கொடுத்துறாங்க. அவனை வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த நபரை பார்க்கறதுக்காக கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப வர வேண்டிய இடமும் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நீ இங்கே இரு, நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாடியை எடுக்கிறதுக்காக பின்னாடி வர்றாரு. இப்ப பாடியை தூக்க போறாரு, திடீர்னு அவர் முழிச்சிடுறாரு. இதை பார்க்கற ஹீரோயினும் பயப்படுறாங்க. திடீர்னு அந்த நபரும் ஹீரோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அவர் கூட சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறதை பார்க்கற ஹீரோயினுக்கும் பயமா இருக்கு. அப்பதான் நமக்கு தெரிய வருது, இதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்த கனவா தான் இருக்கும். இவங்க வந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பதான் இவங்களுக்கு கனவு வந்திருக்கும். நடந்த கனவை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் பின்னாடி வந்து ஹீரோயினை பயம்புத்திடுறாரு. இவங்களும் செம்மையா பயந்துடுறாங்க. இவனைதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம், பயப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அந்த நபரோட பேர் லோபோ அப்படின்றது. இப்ப லோபோவும் ஹீரோவும் சேர்ந்து அந்த நபரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப இறந்த நபர் திடீர்னு முழிக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. ஹீரோயினும் பயப்படுறாங்க. இந்த விஷயத்த அங்க இருக்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ நம்புற மாதிரி இல்ல. இப்ப லோபோவும் என்ன பண்றான், ஒரு சவப்பெட்டியில வச்சு அந்த இடத்துல புதைச்சிடறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்ப சவப்பெட்டி நமக்கு காட்டுறாங்க. உள்ள இருக்க நபர் முழிச்சிடுறாரு. இவரோட பேர் யாஷ் அப்படின்றது. யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா டவர் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி தட்டியாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கத்துறாரு. ஆனா யாரும் திறக்கிற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணி நமக்கு மறுநாள் காட்டுறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இப்ப அந்த வீடு உன்னோட பேர்ல தானே இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் அந்த வீடை விக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வித்துட்டு நம்ம வேற ஏதாவது ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. பத்திரத்தை தேட ட்ரை பண்றாங்க. ஆனா லாக்கரோட சாவி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பதான் சாவி எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி வேலைக்காரங்க கிட்ட கேக்குறாங்க. சாவி எப்பவுமே யாஷையா கிட்ட தான் இருக்கும், நீங்க வேணா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்கன்னா, புதைச்சாம் பாத்தீங்களா அந்த நபரோட வீட்டுக்கு வராங்க. யாஷ் கிட்ட சாவி இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லோபோவும் என்ன பண்றானா, திரும்பி வந்து தூண்ட ஆரம்பிக்கிறான். இப்ப சவப்பெட்டியை ஓபன் பண்றான். உள்ள அந்த நபர் இறந்து கிடக்காரு. இவங்களும் இறந்த யாஷை பாக்குறாங்க. சரி சாவியை தேடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா என்ன பண்றாருனா, சாவியை தேட ட்ரை பண்றாரு. இவர் எல்லா பாக்கெட்லயும் தேடிடுறாரு. ஆனா சாவி இருக்கிற மாதிரியே தெரியல. மேற்கொண்டு தேடிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த இடத்துல போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேக்குது. உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி லோபோவும் சொல்றாரு. ஓகே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் என்ன பண்றாருனா, ஹீரோயினை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கார்ல போகும்போது தான் கரெக்டா அங்க போலீஸ் ஜீப் வருது. இப்ப போலீஸ் என்ன பண்றாருனா, கிராஸ் ஆகி போற காரை பாக்குறாரு. இது யாஷோட கார் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு யாஷ நல்லா தெரியும் போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு இவங்க இடத்த காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லாக்கை உடைக்கிறதுக்காக ஒரு நபரை கூட்டு வந்திருக்காங்க. அவன் என்ன பண்றான், இதெல்லாம் ஈஸி வேலை அப்படின்ற மாதிரி உடச்சும் குத்துறான். இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு காசெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதுல இவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் இந்த இடத்த விக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை பாக்கிறதுக்காக வராங்க. அந்த நபரோட பேர் ராஜேஷ் அப்படின்றது. அவர்கிட்ட இடத்த பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிடுறாங்க. எங்களுக்கு உடனே விக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, இது பிசினஸ் டைம் கிடையாது, ரொம்ப அடிமாட்டு ரேட்டு கேட்பாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நாங்க வேற ஊருக்கு போய் செட்டில் ஆக போறோம், உடனே ஒரு பிசினஸ் பண்றதுக்காக தான் காசு தேவைப்படுது, அதனால எந்த ரேட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உங்க விருப்பம், அப்ப ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படி வேடிக்கை பார்க்கும் போது இறந்த யாஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல தெரியற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அவரை பாக்குற இவங்களும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ஹீரோ கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ அந்த இடத்துல பாக்குறாரு, யாருமே தெரியல, நீ இறங்கி போய் பாருன்னு சொல்றாங்க. அவரும் இறங்கி போய் பார்த்து செக் பண்றாரு. நீ அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு இப்படி தோணுது, யாருமே அங்க கிடையாது, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருன்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஹீரோயின் அதே விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரும் இன்னும் ரெண்டு நாள் தான், எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களை சமாதானப்படுத்துறாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங்கியும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப் வருது. அந்த போலீஸ் ஜீப்பை பார்த்தோன்னே ஹீரோ செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, யாஷோட ஃப்ரெண்டு தான் இவரு, நீ பயப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு சிவா அப்படின்ற போலீஸும் வந்துடுறாரு. சார் யாரு, நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சிவா கேட்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கசின் பிரதர் தான், போன வாரம் தான் ஊர்
ஊர்ல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சவப்பேட்டி செய்யற லோபோவோட வீட்டுல நேத்து யாஷோட காரை பார்த்தேன், அதனாலதான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் அங்க போனோம், இங்க இருக்கிற என்னோட ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, அதனால்தான் சவப்பேட்டி ஆர்டர் பண்றதுக்காக போனோம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. எப்பவுமே நான் கால் பண்ணா யாஷ் எடுப்பான், ஆனா நேத்து நைட்ல இருந்து காலை எடுக்கவே மாட்டான், என்னன்றதே எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கால் பண்ணா கண்டிப்பா எடுப்பான், அதனால நீங்க ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஈரனால சமாளிக்க முடியல, அதனால கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. இப்ப கால் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு, இவங்களும் கட் பண்ணிடுறாங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு போல, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரை என்ன சொல்றாருன்னா, ஓகே ஒரு மெசேஜ் அது போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஈரனும் இவருக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து பதில் வருது. இதை பாக்குற ஈரனும் ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி பதில் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் அத்தனை மெசேஜ் அனுப்புனா ஒரு மெசேஜ் கூட பதில் சொல்ல, நீங்க மெசேஜ் அனுப்பினா பதில் சொல்லியிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. இவங்களும் பேசி அவர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈரனோட போன் அடிக்குது. ஈரனும் பாக்குறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு காட்டுது. இதை பாக்குற இவங்களும் செம்மையா பயப்படுறாங்க. பக்கத்துல இருக்க ஈரவை எழுப்புறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் கால் வருது அப்படின்னு காட்டுறாங்க. முதல்ல அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்றாரு. நான் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு. அவர் தான் பேசுறாரு அப்படின்னும் போது வேற எவனோ விளாடுறான் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. ஈரனும் பயப்படுறாங்க, அங்க எதுவுமே கிடையாது, தேவையில்லாம பயப்படாது அப்படின்னு ஈரோ சொல்றாரு. இல்ல செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிடுறாங்க. இவரும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. இங்க எதுவுமே இல்ல, தேவையில்லாம பயப்படாது அப்படின்னு சமாதான பத்துறாரு. இவங்களும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப நடந்து போலாம் நினைக்கும் போதுதான் ஏதோ காலில் தட்டுப்படுது. இது யாஷோட லைட்டர், எப்படி திடீர்னு இங்க வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இவ்வளவு நேரம் கவனிச்சிருக்காம இருப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் எவ்வளவோ சமாதான பத்துறாரு. இருந்தாலும் ஈரன் ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈரனை கொஞ்சம் கொஞ்சமா சமாதான பத்துறாரு. இன்னும் ரெண்டு நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே முஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரனும் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. யாஷ் ஒரு ஆட் ஏஜென்சி வச்சிருப்பாரு, அதுல மாடலா இருக்கவங்க தான் நம்ம ஈரனா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. அங்க போட்டோகிராஃபரா ஒர்க் பண்றவர் தான் நம்ம ஈரோவா இருப்பாரு. இப்ப ஈரோவா என்ன பண்றாருன்னா, ஈரனை வளைச்சு வளைச்சு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இப்ப போட்டோஸ் எல்லாம் முடிச்சோன்னா அதை ஈரோ கிட்ட எல்லாம் காட்டுறாரு. அதே மாதிரி அந்த இடத்த விட்டும் கிளம்பி போயிடுறாரு. யாஷும் ஈரனும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. யாஷும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்றாங்க. இப்ப காரை நிறுத்தினா அவங்க தனியா போய் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. யாஷும் அவசரப்பட்டுட்டுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. பொறுமையா ஈரன் கிட்ட வர்றாரு. என்னோட மனசுல ஓடிச்சு, அதனால தான் கேட்டுட்டேன், பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈரன் என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அவரை கட்டி பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் வரும், இவங்க சந்தோஷமா இருக்கிறதுலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. ஈரவும் ஈரனும் வீட்டுக்கு வராங்க. அங்க போலீஸ் ஜீப் இருக்கிறத பாக்குறாங்க. இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வராங்க. அவரும் வேலைக்காரங்கிட்ட பேசுறாரு. வேலைக்காரனும் அந்த லாக்கர் உடைச்சதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் வந்து என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாஷ் வந்துட்டானு பாக்குறதுக்காக தான் வந்தேன், இவன் என்னமோ லாக்கர்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றானே, என்ன விஷயம் அப்படின்னும் போது, இல்ல எங்களுக்கு அவசரமா அந்த டாக்குமெண்ட் தேவைப்பட்டது, அதனால்தான் உடைச்சோம் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரி யாஷ் உங்களுக்கு கால் பண்ணா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போலீஸும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஈரவும் ஈரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைட்டு ஈரனுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஈரனும் அட்டன் பண்ணவே பயப்படுறாங்க. அட்டன் பண்ணு அப்படின்னு ஈரோ சொல்றாரு. கடைசியில இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்றாருன்னா, யாஷ் இப்பதான் என்கிட்ட பேசினான்னு சொல்றாரு. எப்படி பேசியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துகிட்டே இருக்காங்க. ஓகே அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஈர கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. கண்டிப்பா வேற எவனோ விளையாடிட்டு இருக்கான் நம்ம கிட்ட, அவன் யாருன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஈரன் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இவங்க வீட்டுக்கு சிவா வர்றாரு. யாஷும் வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவரை உட்காரலாம் சொல்றாரு. இப்ப ஈரன் அந்த இடத்துக்கு வர சொல்றாரு. ஈரன் என்ன பண்றாங்கன்னா, டவலோட அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அங்க இருக்கிற சிவாக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுவாரு. ஒருத்தர் இந்த டிரெஸ்ஸோட தான் பார்க்க வருவியா அப்படின்னு ஈரோ சாதாரணமா கேக்குறாரு. ஆனா ஈரன் ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க. பயங்கரமா இவரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோபமா அவங்க ரூம்க்கு போயிடுவாங்க. இவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாருன்னா, அவங்களை சமாதான பத்துறதுக்காக வர்றாரு. நான் கேட்டது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றாரு. உனக்காக ஒரு கிஃப்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கிஃப்ட காட்டுறாரு. இவங்களும் அந்த டைமண்ட் நெக்லஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாஷா அவங்களை கிஸ் பண்றதுக்காக வர்றாரு. இவங்களும் தடுத்து நிறுத்துறாங்க. பிரிகாஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்காக இதுக்கப்புறம் நமக்குள்ள பிரிகாஷன், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதானே இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மாடலிங்ல நிறைய சாதிக்கணும், என்னால இப்ப குழந்தைலாம் பெத்துக்க முடியாது, சாதாரண ஒரு லைஃப் ஸ்டைல என்னால வாழ முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு சொல்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் சாதாரணமா பேசுறாரு. ஆனா ஈரன் ரொம்ப கோபமா தான் பேசுறாங்க. ஈரன் நடந்த விஷயத்தெல்லாம் ஈர கிட்ட சொல்றாங்க. இவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாஷ பிளான் பண்ணி தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவன் கூட இருந்தானா என்னோட லைஃபே அவன் கெடுத்துருவான், அவன் கல்யாணம் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்றாங்க. அவனை விட்டு வந்தா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அவன் கிட்ட சாமர்த்தியமா எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு நம்ம கறக்குற வழிய பாக்கணும், அவன் கிட்ட கொஞ்சம் அன்பா பேசு, உனக்கு ஏதாவது தருவான், அதை வச்சுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஈரனும் ஓகே நான் ட்ரை பண்றேன்
அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரேனும் யாஷ கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துறாங்க. நான் என்ன குழந்தை வேணவே வேணாம் நான் சொல்றேன், குழந்தை கண்டிப்பா பெத்துக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி மாடலிங்ல நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்றேன், ஒரு 6 மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல ஈரேன் இதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குது, பாத்ரூம்க்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் வராங்க. இவங்க முகத்தை கழுவி கண்ணாடியை பாக்குறாங்க, அந்த கண்ணாடியில வித்தியாசமா என்னமோ நடக்குது. அவர் வேற கண்ணாடியில தெரியறாரு, இதை பாக்குற இவங்களும் பயப்படுறாங்க. இப்ப திடீர்னு கண்ணாடி அப்படியே உடஞ்சு அதுல இருக்கிற சில்லுலாம் செதறது, அது ஒண்ணு இவங்களோட கழுத்தை அறுத்துரும். இப்ப அடுத்த இடத்துல நமக்கு தண்ணியில இவர் தெரியற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துலதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. நடந்த எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வந்த கற்பனையா தான் இருக்கும், இவங்களும் பயப்படுறாங்க. இப்ப ஈரோ தான் அவங்களை சமாதானப்படுத்துறாரு. இந்த இடத்துல ஈரன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. யாஷோ என்ன பண்றாருன்னா, உனக்காக ஒரு வீடை நான் பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு தராது. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாஷோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக இந்தியாவுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அங்க இருந்து நான் திரும்பி வரும்போது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஈரனும் என்ன சர்ப்ரைஸ்னு கேக்குறாங்க. சர்ப்ரைஸ் சொல்றேன்ல, அதை இப்பயே சொன்னா எப்படி நல்லா இருக்கும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே ஈரோ அந்த இடத்துக்கு வர சொல்லிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 1.5 மணி நேரத்திலேயே யாஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. யாஷம் வந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாருன்னா, அவரோட லைட்டர் எடுக்கிறாரு, அதை ஆன் பண்றாரு. அதை ஆன் பண்ண எப்பவுமே ஒரு மியூசிக் சவுண்ட் வரும். அதை கேட்ட இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் உசாராயிடுறாங்க. இப்ப யாஷம் ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஈரன் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல வர்றாரு, அவங்களோட கையை கிஸ் பண்றாரு. அப்ப திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு பொருள் விழுற சவுண்ட் கேக்குது. யார வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வெளியே வந்து பாக்குறாரு, அந்த இடத்துல ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இவரும் யார் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஓபன் பண்றாரு. அந்த இடத்துல கரெக்டா ஈர தான் வர்றாரு. யாஷம் ஈரவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பாக்குற ஈரன் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பூந்தொட்டி எடுத்து அவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இப்ப யாஷம் தலையை புடிச்சிட்டு ஈரனை பாக்குறாரு. இந்த கேப்ல ஈர என்ன பண்றாருன்னா, ஒரு பாட்டில் எடுக்கிறாரு, பாட்டில் வச்சு அவரோட மண்டையில ஒரு அடி அடிக்கிறாரு. இப்ப டோட்டலா யாஷ் அங்கேயே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சதுலாம் நடந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாக்குற ஈரனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனா ஈரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காசு வாங்குறதுக்காக அந்த நபரை பாக்குறதுக்காக வராங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, முதல்ல அட்வான்ஸ் பிடிங்க, இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் கொஞ்ச நாள்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி நோண்டி நோண்டி கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் யாருன்னா கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த டீலை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கோபமா பேசுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, சாதாரணமா தான் கேட்டேன், ஓகே டீல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மீதி அமௌண்ட் இன்னும் 2 நாள்ல வந்துடும், அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு ஈரோ சொல்றாரு. ஈரோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க பகல் முழுக்க ஜாலியா வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க. இப்ப அவரும் காரை நிறுத்திட்டு இருக்காரு. ஈரோ சகஜமா அவங்க வீட்டுக்குள்ள நடந்து வராங்க. இப்ப வேகமா ரூம்குள்ள நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாஷோட பாடி இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க வந்தவன தலை வேற திரும்புது. இதை பாக்குற இவங்களும் பயந்தடிச்சு வேகமா வெளியே ஓடி வராங்க. ஈரோ மேலதான் மோதிடுவாங்க. ஈரோவும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. உள்ள பார்த்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சமாதானப்படுத்துறாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. லோபோ தான் கால் பண்றான். உடனே இங்க வா ஆபத்து அப்படின்னு சொல்றான். இவரும் அந்த விஷயத்தை ஈரன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. நான் இங்க இருந்து கிளம்பணும், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஈரனுக்கும் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் ரூம்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ரூம்குள்ள வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஈரோ என்ன பண்றாருன்னா, லோபோட கதவை திறந்து உள்ள வர்றாரு. அப்பதான் லோபோ அங்க இறந்து கிடக்கான்றது தெரியுது. இதை பாக்குற ஈரோவும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஜன்னல் வழியா பாக்குறாரு. அந்த இடத்துல யாஷ் நடந்து போற மாதிரி இருக்கு. இவரும் ஜன்னல் பக்கத்துல வந்து பாக்குறாரு. கன்ஃபார்மா அது யாஷே தான். ஈரன் சொல்லும் போதுலாம் இவர் நம்பியிருக்கவே மாட்டாரு. இப்பதான் இவருக்கே பயம் வர ஆரம்பிக்குது. ஈரனுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு கால் பண்றாரு. அவங்க காலை எடுக்கவே மாட்டாங்க. உடனே அங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரனை நமக்கு காட்டுறாங்க. ஈரனை பேய் தான் துரத்திட்டு வருது. ஈரனும் பயந்துகிட்டே அப்படியே பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. வேகமா ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஈரோவும் வேகமா வரணும் அப்படின்ற மாதிரி கார்ல இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. இப்ப வீட்டுக்குள்ள ஈரனோட பேரை கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் பேய் எதிர நிக்குது. இவரும் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேயும் இவரை நெருங்கிட்டு இருக்கு. இவர் கையில கன்ன கொண்டு வந்திருப்பாரு. அதை வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பேய்க்கு காயமே பட மாட்டேங்குது. அது பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கு. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ரூம்ல கபோர்ட்ல சவுண்ட் கேட்கும். இவரும் கபோர்ட ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளதான் ஈரன் ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. இவரும் அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. வேலைக்காரனும் என்ன பண்றானா, காஃபியை போட்டுட்டு இருக்கான். அப்படி போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஊத்தும் போது அதுல இருந்து ரத்தம் வருது. இதை பாக்குற இவனும் செம்மையா பயப்படுறான். அப்ப எதிர பேய் இருக்கிறதையும் பாக்குறான். வேகமா இவங்க கிட்ட சொல்றதுக்காக ஓடி வரான். இப்ப ஈரவும் ஈரனும் லாக்கரை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல இருந்த நகை பணம் எல்லாமே காணாம போயிருக்கு. எப்படி காணாம போவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரனும் அவன் பார்த்த விஷயத்த சொல்றான். இதுக்கப்புறமும் வேலைக்காரன் கிட்ட மறைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ண விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிடுறாங்க. இப்ப வேலைக்காரனும் என்ன சொல்றான்னா, அப்ப ஐயாவோட ஆவிதான் வந்திருக்குன்னு சொல்றீங்களா, உடனே ஒரு சாமியர் கிட்ட போனோம் இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்னு சொல்றான். இவங்களும் இந்த வீட்டை விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வேற எங்கேயாவது கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. இப்ப வேலைக்காரனும் ரெடியா பேக் எடுத்துட்டு வந்திருக்கான். நீ எங்க போற அப்படின்னு கேட்கும் போது, நீங்க போகும்போது நான் போக மாட்டேனா அப்படின்னு
அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாரு. எங்க கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, நேற்று நைட்டு ஒரு மணிக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. நாங்க ரெண்டு பேருமே வீட்டுலதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று சரியா ஒரு மணிக்கு லோபோவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாக்க ஓபன் பண்ணி கொடுத்தவனும் இறந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே கடைசியா கால் பண்ணது உங்க ரெண்டு பேருக்கு தான். இதுல லோபோவோட கால் எடுக்கப்பட்டிருக்கு, லாக்க உடச்சவனோட கால் எடுக்கப்படல. அவன் கால் மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கான். இதுதான் சாட்சி அப்படின்ற மாதிரி காட்டிடுறது. அவங்க சாவறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கு கால் பண்ணோம் நினைச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு டவுட்டை கிளப்புது. உங்க ரெண்டு பேருக்கு எதுக்காக அவங்க கால் பண்ணோம் அப்படின்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஈரமும் ஈரனும் செம்மையா பயப்படுறாங்க. அந்த காசை வாங்கலாம்னு கிளம்புறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாருன்னா, அந்த ராஜேஷோட ஆபீஸ்ல தான் இருக்காரு. ராஜேஷ் இறந்துட்டாருன்ற தகவல் தெரிய வருது. இப்ப காசு வாங்குறதுக்காக வந்த ஈரவும் ஈரனும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப போலீஸே இவங்களை பாக்குறாரு. இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. எனக்கே தெரியும், உங்க சொத்துக்காக காசை வாங்குறதுக்காக தானே வந்தீங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. ராஜேஷ் இறந்து கிடக்கும் போது அவருக்கு பக்கத்துல உங்க டாக்குமெண்ட்டும் காசும் இருந்ததுன்னு சொல்றாரு. எது, ராஜேஷ் இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இவரும் ஆமா, ஒரு மணிக்கு இறந்துருக்காரு. இந்த கேஸ்ல நிறைய குழப்பம் இருக்கு, நீங்களும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்தா உயிரே போயிடும், இதுக்கப்புறமா என்னால இருக்க முடியாது, நான் எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்னை விட்டு எங்க போற, தயவு செஞ்சு என் கூட இரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு உயிர் தான் முக்கியம், நீ முக்கியம் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களும் யோசிக்கிறாங்க, ஃபீல் பண்றாங்க. திரும்பி அவரை தடுக்கிறதுக்காக பாக்குறாங்க. அவரோட சூட்கேஸை பிடிச்சி இழுக்கும் போது அது கீழே விழுது. அதுல நிறைய பணம் இருக்கு, அதே மாதிரி நகை இருக்கு. இவங்க முத வாட்டி வாங்கி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பணம் எல்லாம் அதுலதான் இருக்கு. என்னை ஏமாத்திட்டு பணத்தை தூக்கிட்டு போக தானே பார்த்த அப்படின்ற மாதிரி ஈரனும் கேட்டுட்டு இருக்காங்க. சத்தியமா இந்த பேகுக்குள்ள எப்படி பணம் வந்ததுன்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு. நீ பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி அவரை பிடிச்சு தள்ளுறாங்க. அவரும் யாரா கூடமா படிக்கட்டுல கவுந்து கீழே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் வலியால துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அசைவே இல்லை. இப்ப ஈரனுக்கும் ஒன்னும் புரியாம வேகமா வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப வேலைக்காரனும் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறான். அம்மா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இவங்களும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இவனை எங்கேயாவது நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஓகேன்ற முடிவை எடுக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பாடியை தூக்கிட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வேலைக்காரனும் என்ன பண்றான்னா குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்கான். இவங்களும் கொஞ்சம் தள்ளி இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து குரல் கேக்குது. இவங்க திரும்பி பார்த்தா அங்க லோபோ தான் இருக்கான். அவனை பாக்குற ஈரனும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ராஜேஷ் இருக்காரு. இவங்க இறந்துட்டாங்களே, எப்படி திரும்பி வந்தாங்க அப்படின்னு ஈரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரனை யாரோ கூப்பிடுறாங்க. இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல யாஷ் தான் இருக்காரு. நடக்கிறது ஒண்ணுமே புரியல. ஈரன் நான் தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேலைக்காரனை கூப்பிடுறாரு. அந்த வேலைக்காரன் சில விஷயங்கள் பண்ணிருப்பான், அதை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் இன்னும் சாவலாம் கிடையாது, அவர் மயக்கத்துல தான் இருக்காரு. இவன் தான் மயக்க மருந்து கொடுத்திருப்பான். அதே மாதிரி அவரோட பேக்ல நகை பணம் வச்சது இவனா தான் இருப்பான். ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் யாஷோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவர்கிட்ட தான் இவங்க இடம் விக்கணும்னு வந்திருப்பாங்க. இவரும் அந்த தகவல் என்ன பண்ணுவார்னா சிவா கிட்ட சொல்லுவாரு. சிவாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப போலீஸும் இந்த இடத்துக்கு வர்றாரு. யாஷோ என்ன சொல்றாருன்னா, ஒன்னையும் ஹீரோவையும் தவிர எல்லாருமே எங்க நாடகத்துல நடிக்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இப்ப கூட நிறைய குழப்பம் வரும். நான் எப்படி முதல்ல தப்பிச்சேன், அதே மாதிரி ஒரே சமயத்துல எப்படி ரெண்டு இடத்துல இருந்தேன் அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கான பதில் நான் உனக்கு காட்ட நினைச்ச சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. ஈரனும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. இவரும் அர்ஷான்னு கூப்பிடுறாரு. பக்கத்துல அவரோட தம்பி வர்றாரு. இதை பாக்குற ஈரனும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. தம்பியை பிக்அப் பண்றதுக்காக தான் இவர் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பாரு. தம்பியும் கூட்டு வந்துடுவாரு. நீ இங்கே இரு, அவளை நான் கீழே கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வேகமா இவர் உள்ள வந்திருப்பாரு. ஆனா இவர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயும், அவர் வரலன்னு தம்பியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு வேலைக்காரன் வரான். நீங்க தானே ஹர்ஷா அப்படின்னு கேக்குறான். ஆமான்னு சொல்றாரு. உங்க அண்ணனை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த டைம்ல தான் அவங்க லோபோவோட இடத்துல புதைச்சிருப்பாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க, அதை தோண்டி எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. அவரை காப்பாத்திடுறாங்க. யாரு உண்மையானவங்க, யாரோட லவ் உண்மையானது அப்படின்றத அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி யாஷும் ஹர்ஷா கிட்ட சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. என் அண்ணனையே கொல்ல பார்த்துட்டால உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹர்ஷாவும் என்ன பண்றாருன்னா, ஈரனோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. ஹர்ஷா நிறுத்து அப்படின்ற மாதிரி யாஷம் கோவப்படுறாரு. நீ இவ்வளவு பண்ணியும் உனக்காக அக்கறைப்படுறாருல, இதுதான் என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரி ஹர்ஷா சொல்றாரு. மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, ஹீரோவை பயன்படுத்துறதுக்காக வரும்போது அவர் புல்லட் ப்ரூஃப் தான் போட்டு வந்திருப்பாரு. அவன் தலையில சுட்டிருந்தானா என்னோட அண்ணனோட உயிரே போயிருக்கும். இருந்தாலும் அவன் எவ்வளவு மோசமானவன்றத உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அழுதுட்டு இருக்க ஈரன் என்ன பண்றாங்கன்னா, சடனா பக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட இருக்க கண்ணை எடுத்துறாங்க. இப்ப இவங்களை எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி போங்க, பின்னாடி போங்கன்னு சொல்றாங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு யாஷ், நான் உனக்கு சரியானவ கிடையாது அப்படின்ற மாதிரி கண் அவங்களோட நெத்தில வைக்கிறாங்க. அங்கேயே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இத கொஞ்சம் கூட யாஷ் எதிர்பார்க்க மாட்டாரு. வேகமா அவங்க பக்கத்துல வர்றாரு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்காரு. அவங்க இறந்து போயிடுவாங்க, இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.